உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள்? உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது உங்களை குறித்து உங்களுக்குள்ளே என்ன படம் ஓடிக்கொண்டிருக்கிறது? இதை பார்க்கணும். நீங்கள் ஏதோ போதனை கேட்டு அப்படி போயிடக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவியோடு கூட நீங்கள் உள்ளே கவனிக்கணும். அந்த இமேஜஸ், உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த படம், உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த அபிப்பிராயங்கள் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஆழமாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா உள்ளே வந்து வெட்டுக்கிளி போல் நான் என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், வெளியில் என்னுடைய செயல்பாடும் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடவடிக்கையும் எப்படி தான் இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்னை வந்து குற்றவாளியாக, பாவியாக, தேவனால் வெறுக்கப்படுகிற ஆளாக நான் எண்ணிக்கிட்டு இருப்பேன்னா வெளியில் நான் எப்படி தான் வாழ்வேன்? அப்படி தான் வாழ்வேன். உள்ளே என்ன சபிக்கப்பட்ட ஆளாகவே நான் பார்த்துட்ருக்குறேன்னு வைங்களேன், வெளியிலையும் எனக்கு என்ன தான் நடந்துகிட்ருக்கோம்? அதுதான் நடந்துகிட்ருக்கோம். உடனே நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள நினைக்கிறதுனால வெளியில் நடக்குதா, திருப்பி என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் நடக்கிறத உள்ள நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டால் நமக்கு நம்ம வந்து சொன்னோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நடந்தது தானே சொல்கிறோம், நினச்சது தான் நடந்தது, அப்புறம் நடந்ததை நாங்கள் நினச்சோம். எப்படி போகுது பாருங்கள், ரிவர்ஸாக ஆல்மோஸ்ட். அப்போது நமக்கு நம்ம வந்து எங்கே வஞ்சிக்கப்படுறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம எங்கே ஏமாற்றப்படுறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்மளை பற்றி தேவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, நம்மளை கொடுத்து தேவன் என்ன பேசி வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதை வைத்து இதிலே நாம் போர் செய்ய முடியும், அதை வைத்து கொண்டு இந்த எண்ணங்களை கீழ்ப்படுத்த முடியும், அதை வைத்து கொண்டு இதில் நாம் யுத்தம் செய்ய முடியும். அப்படி யுத்தம் செய்கிறது மூலம் நாம் வெற்றி பெற முடியும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது எண்ண சிறைக்குள் நீங்கள் அல்ல, உங்கள் சிறைக்குள் எண்ணங்கள். இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு லைஃப். எண்ணங்கள் எண்ணங்கள் இவர்களால் சிறைப்படுத்தப்படவில்லை, இவர்கள் எண்ணங்களால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து இங்க வரணும் லைஃப், வர முடியும். அது பத்தி தான் போதனையே, இல்லைன்னா வேதனையே. இது கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஜோம் பண்ணிக்கோங்க, ஜோம் பண்ணிக்கிறேன் நான், அடுத்த வாரம் ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஜோம் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், ஜபத்தை வந்து குறைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி பாருங்களேன், பொருளாதாரியாக கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா நான் ஜோம் பண்ணி உங்கள் பொருளாதாரம் மாறாது. பொருளாதாரத்தில் நீ நல்லா ஆகணும்னா நீங்கள் விதைக்க கற்றுக்கணும். பாருங்கிறதுங்களா, நீங்கள் விதைக்காமல் பொருளாதாரத்தில் நான் ஆண்டவர் உங்கள் நிலத்துல போய் நீங்கள் ஆண்டவரே விளைவதாக அப்படின்னு வந்துட்டீங்கன்னா விளைஞ்சிருமா? விதையை போடணும், விதையை போட்டு கத்தாவே விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறீர், இதை விளையலை விளைச்சல்களை கொண்டு கொடுக்குறீரே அப்படின்னு போடணும். விளைச்சலை தான் தேவன் கொடுப்பார், விதையையும் கொடுப்பார், ஆனால் போடணும். விளங்குதா? நம்ம பாட்டு ஒன்றும் பெரிய பாட்டு கிடையாது, ரொம்ப சின்ன பாட்டு தான். அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் என்ன பண்ணுகிறீர்? என்னங்க சங்கீதம் 23 சொல்லுங்க, அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறீர், கரெக்டா? இப்போ ஆடு என்ன பண்ணணும்? இவ்வளோதான், இது பெரிய வேலையா? கொண்டு போய் விடுகிறீர். இப்போ ஆடு வாயை திறந்து என்ன பண்ணணும்? குடிக்கணும். மெய்ப்பன் வந்து இப்படி வாய்க்குள்ளே இறச்சி ஊற்ற முடியாது பாருங்க, மூக்குக்குள்ளே ஏறிடும், அப்படியே கோரி கோரி ஊற்றுனான்னா என்ன ஆகும்? பண்ண முடியாது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு வந்து நம்ம அந்த சின்ன பாட்டு தான், அதை விடுறதுனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால் பாருங்கள், இந்த எண்ணத்தின் சிறையில் நீங்கள் அல்ல, உங்கள் சிறையில் எண்ணங்கள். என்ன எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை, அப்படி போக முடியும். அப்படி போவதற்கான வலிமையை கிறிஸ்துவிலே நீங்கள் பெறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அந்த வலிமை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. எண்ணங்களை சிறைப்படுத்துகிற வல்லமையை
இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? பெற ஆரம்பிக்கிறீங்க.